ஏசா தள்ளப்பட்டதனுடைய முக்கியமான காரணம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போன காரணம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக உங்களுக்கு தெரியும், அந்த கூளை யாருக்காக யாக்கோபு கிண்டினான் என்றால் தனக்காக. யாருக்கு ஆகாரம் உண்டாயிருக்க வேண்டும் என்று அதை ஏற்படுத்தினான் என்றால் தான் சாப்பிடுவதற்காக. இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற அநேக தாய்மார்கள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு சமைக்க கற்றுக் கொடுப்பதில்லை. கல்யாணம் முடிச்சக்கப்புறம் புருஷன் வீட்டில் போயிட்டு அவனுக்கு சமைக்க கொடுக்கலன்னு தெரியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பேக்கை கொடுத்து அடிச்சு அம்மா வீட்டுக்கு விரட்டி விடுவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடாது இருக்க வேண்டுமானால், நிறைய பேருக்கு சுடுதண்ணி வைக்கவும் தெரிவதில்லை, எப்படி சமைப்பது என்றும் தெரிவதில்லை. ஆனால் யாக்கோபு ஒரு நல்ல செஃப்பா இருந்திருக்கிறாரு, நல்ல சமைக்கிறவனா இருந்திருக்கிறாரு. யாக்கோபு கிண்டின கூளை பார்த்த உடனே இவனுக்கு நாக்கில் எச்சி ஊறுற அளவுக்கு யாக்கோபு சமைக்க தெரிந்தவனா இருந்திருக்கிறான். தன்னுடைய தேவைக்கு தானே உணவை ஏற்படுத்துகிற இடத்திலே ரெபேக்கால் யாக்கோபை வளர்த்திருந்தால் முக்கியம். நீங்க எப்படி வளர்த்துருக்கீங்க? அது என் பிள்ளை பாவம், நான் தான் சமைச்சு கொடுக்குறேன். அம்மா இல்லாத நேரம் பசியா கிடந்து கிடந்தே அவன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறங்க, உன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் உன் வீட்டில இருந்து தான் தொடங்குது. அல்லேலூயா. என்ன கற்றுக்கொள்றியோ அதுதான் நீ போகிற வீட்டுக்கு ஆசீர்வாதமா மாறுது. யாக்கோபுக்கே அந்த பயிற்சி கொடுத்திருந்தால் ரெபேக்கால், யாக்கோபே அதை செய்திருந்தான். சாப்பாட்டு காரியத்தை வச்சே பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாயா? ஹல்லேலூயா. ஆமா, அது உண்மை. இவனும் அப்படித்தான், ஆபிரகாமும் அப்படித்தான். வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்தே தீர வேண்டும் என்று சாப்பிட வைத்தான். அன்றைக்குத்தான் ஈசாக்கை கத்தர் கொடுப்பேன் என்கிற நிறைவான வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. சாப்பாட்டை வச்சு இழந்தவங்களும் இருக்கிறாங்க. விசுவாசிகளே, சாப்பாட்டு காரியங்கள் ஒரு சாதாரணமான காரியம். ஆனால் அந்த சாதாரணமான காரியத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர. இன்னைக்கு நான் அன்னைக்கு ஃபுல்லாக யாக்கோபு மத்தியான சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிட்ருப்பான். கேஸ் எல்லாம் இல்லை, மறுபடியும் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கணும், மறுபடியும் விறகெல்லாம் பற்ற வைக்கணும், மறுபடியும் அவனுடைய வயிற்று பெரிய பிரச்சனையே. சாப்பாடு முன்னாடி இருந்து பசி வந்து சாப்பிடாமல் இன்னொருத்தனுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதை செஞ்சு தான் யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான். பசி இருக்கிறது உண்மைதான், யாக்கோபு தனக்காகத்தான் இதை உருவாக்கினான். அந்த போஜனத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்ற தெரிந்த யாக்கோபுகள் தேவை கத்தருக்கு. அல்லேலூயா. அற்பமான காரியத்தை ஆசீர்வாதமா மாத்திட்டான். என்னத்தை, எதை கொண்டு எதை சம்பாதிக்கிறீர்கள், எதை கொண்டு எதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள்? இங்கே அற்பமான சாப்பாட்டின் மூலமாக மகிமையான சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனான் ஏசா. அற்பமான சாப்பாட்டின் மூலமாக அதை அபகரித்துக் கொள்கிறான் யாக்கோபு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான்.